ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தனுஷும் சமிதா மேனன் நடித்த வாத்தி படம் பார்த்தீங்கன்னா நம்ம சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த வீடியோவை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளாக் பஸ்டர் படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் பெற்றுச்சுன்னே சொல்லலாம். தமிழை விட தெலுங்கில் தான் நல்ல ரெஸ்பான்ஸ் அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து ஏற்கனவே சன் டிவி வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா சன் டிவியில் தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதனால் இந்த படமும் சன் டிவிக்கு தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சன் டிவியில் டெலிகாஸ்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்தில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த படத்தோட சாங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாங்ஸ் தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலேயும் வேறு லெவலில் ஹிட் அப்படின்னு தாங்க சொல்லியாகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொமோஷன் அப்போ தெலுங்கில் இந்த சாங்கை பாட சொல்லியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா திரிப்படத்தில் வந்த சாங்கை பாட சொல்லியிருப்பாங்க. அந்த சாங்கை பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் அது ரொம்ப வருஷம் பேக்கு, அந்த சாங்கை விட்டுட்டு நம்ம இந்த படத்தோட சாங்கையே பாடலாம் அப்படின்னு வாவாத்தி சாங்கை பாடியிருப்பார். இதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு ஃபீமேல் வயசில் ஒரு சாங் வரும், அது வேறு லெவலில் ஹிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் தனுஷே பாடியிருப்பார், அந்த சாங்கு வேறு லெவலில் ஹிட்டுன்னு தாங்க சொல்லியாகணும். இந்த படத்தோட சாங்ஸில் ஒரு மூணு சாங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மூணு சாங்கையும் பார்த்தீங்கன்னா நம்ம சன் மியூசிக்கில் போடாத நேரமே இல்லைன்னு தாங்க சொல்லியாகணும். எப்போ பார்த்தாலும் அந்த சன் மியூசிக்கில் இந்த படத்தோட சாங் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, இந்த படத்தோட சாங்ஸ் அதிகமாக போடுறதில்ல அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்த்தீங்கன்னா சன் டிவி தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம மே மாதத்தில் எதிர்பார்க்கலாம். இந்த படத்தை தியேட்டரில் பார்க்க முடியல அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் டிவிக்கு வருது அப்படிங்கிறது ஒரு தனி ஃபீல்னு தாங்க சொல்லியாகணும். தனுஷ் ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் கொண்டாடினதுக்கப்புறம் இப்போ ரொம்ப நாள் கழித்து ஃபேமிலியோட டிவியில் பார்க்க போகிறாங்க. உங்களே எத்தனை பேர் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க, டிவியில் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.